படம் நல்லாவே இல்ல. துப்புற மாதிரி தான் இருக்கு படம். படம் எப்படி இருக்கு? ரொம்ப கேவலம் சார். படம் எப்படி இருக்கு? நல்லா இல்ல. இந்த மாதிரி பக்கம் கூட பார்த்ததே இல்லை. மியூசிக்லாம் மியூசிக்கா ஒண்ணுமே கேட்கலங்க. விட்டுருங்க ஐயா. பஸ் ஒன் ஆஃப் தி வொர்ஸ்ட் ஃபிலிம். செம்ம மொக்கங்க. அதாவது படம் மியூசிக்கு காமெடி எதுவுமே இல்லை படத்துல. கதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நான் பாத்துக்கலாம். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு படம். கலக தலைவன் படத்துக்கு போறேன்னு சொல்லி கூட்டி ஏமாக்கி வந்துறாங்க ப்ரோ. கடை காமெடிலாம் எப்படி இருக்கு? காமெடி ஓரளவுக்கு. மியூசிக்கு படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஏதோ ஒரு ஷார்ட் போட்ட ஷார்ட் மூவில பார்த்த மாதிரி இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாம். தலைவன் நல்லா நினைச்சிருக்கேன். காமெடியும் பரவாயில்லதான். மியூசிக்லாம் இருக்கு. யுவன் சங்கர் ராஜா எல்லாமே ஓகே தான். எதுவும் பெருசாக இல்லை. படத்தில் பார்த்துருக்கேன். எந்த படம் ஞாபகம் இல்லை. அந்த கைரேகை இறந்து போனவங்களை வந்து காசிக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கைரேகையை மட்டும் திருடி அதை ஒரு க்ரைமாக பண்ணுவானுங்க. ஏதோ ஒரு படத்தில் பார்த்தேன். அது எந்த படம் கடைசி வரைக்கும் ஞாபகமே வரல. அதை வந்து அப்படியே இந்த படத்தில் அப்படியே மொத்தமாக டபா பண்ணிட்டானுங்க. கொஞ்சம் கூட படம் வந்து சுத்தமாக நல்லல. சந்தானம் வந்து ஒழுங்காக வந்து ஒரு 20 படத்தில் நடிச்சிருந்தார் ஒரு வருஷத்துக்கு. அந்த மாதிரியே நடிச்சிருந்துடலாமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. குழு குழுவும் கேவலம், இதுவும் படுக்கேவலமாக ஹீரோவாக ஏற்றுக்க முடியல. ஹீரோவாக சத்தியமாக நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. ஒரு சீனில் கூட ரொமான்ஸும் சரி காமெடியும் சுத்தமாக, அதாவது அவர் ட்ராக்லேயே போயிருந்தா கூட இந்த நேரத்துக்கு இன்னும் நல்லா வந்துடலாமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சுத்தமாக வந்து அவரை நம்ம ஹீரோவும் ஏற்றுக்க முடியாது. ஒரு ஃபைட்டுன்ற பேரில் வந்து காமெடி பண்ணி வச்சுருக்காரு. அதெல்லாம் வந்து காமெடி பண்ண டைமில் வந்து அவர் அவரோட ட்ராக்ல நல்லா இது பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. டோட்டலாக வேஸ்ட் ஆஃப் டைம். என்னோட காசும் வேஸ்ட்டு, என்னோட டைமும் வேஸ்ட்டு. ஊ ஊ தான். சின்ன சேனலுக்கு உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க.